சென்னை. ஒரு நகரத்தின் வளர்ச்சியை கிராமம்தான் தீர்மானிக்கிறது என்பார்கள். இந்தியாவின் இதுபோன்ற முக்கிய நகரங்களில் நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்கிறது. இன்றைய பொருளாதார சீர்குலைவும் தொழில் சார்ந்த நெருக்கடியும் சாமானியர்களையும் சற்று தடுமாறத்தான் செய்கிறது. எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் எங்களை நாங்கள் தினமும் புதுப்பித்துக் கொண்டே இருப்போம் என்று உரக்கச் சொல்கிறது ஓர் நிறுவனம். காலத்தாலும் இயற்கையாலும் தடைகள் நூறு, காட்டாறு வெள்ளம் போல் வந்தாலும் எங்கள் கண்ணீரை அதில் கலக்கவிட மாட்டோம் என்று சற்றும் தளராமல் தங்கள் இரும்பு கரங்களை ஒன்றிணைத்து அடுத்த வெற்றிக்கான இலக்கை மேலும் பன்மடங்கு உயர்த்தியது SSLF நிறுவனம். இவர்களின் தொடர் வெற்றிக்கு வெறும் வியாபார யுக்தி ஒன்றே சாத்தியமல்ல, அசாத்தியமான நம்பிக்கையும் அளவில்லா உழைப்பும் மக்கள் சக்தியுமே காரணம். ஆம், மக்களின் சக்தி. சக்தி எனும் மூன்றெழுத்து மந்திரம் தன்னோடு கைகோர்த்த இதயங்களில் தானாகவே ஒலித்துக் கொண்டிருக்கிறார். இவர் உயிரும் உடலும் சேர்ந்த உருவம் மட்டுமல்ல, தனது அறிவார்ந்த சிந்தனையாலும் ஆற்றல் மிக்க எண்ணங்களாலும் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட ஓர் கலைஞன். தொழில் சார்ந்த முயற்சிகளும் சாதனைகளும் மட்டுமே ஓர் மனிதனை முழுமையடைய செய்வதில்லை என்பதை உணர்ந்த பகுத்தறிவாளர், தன்னை சார்ந்தவர்களின் ஆரோக்கியம், வளமான வாழ்வு, நல்லொழுக்கம், நற்சிந்தனை என அவர்களின் சுய மேம்பாட்டிலும் அக்கறை கொண்டவர். இவர் தம் சமுதாயத்தின் மேல் கொண்ட பற்றும் நற்செயல்களையும் கண்டு இன்று இந்தியாவின் மிக உயரிய பல்வேறு விருதுகளுக்கும் நன்மதிப்புக்கும் சொந்தக்காரர். இளம் சாதனையாளர், சிறந்த சமூக ஆர்வலர் என கடல் கடந்து சென்று தனது கண்ணியத்திற்கான புகழை தன் தோள் மீது சாய்த்து கொண்டவர். இன்னும் பல நூறு விருதுகள் இவர் கரங்கள் கட்டி அணைப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. SSLF-ஓடு இணைந்திருங்கள். நாளை என்ற நாளை நமக்கான நாளாக நாமே உருவாக்குவோம். அதற்கான விதைகளை இன்றே விதைப்போம். விடியலுக்கு முன் விழித்துக்கொள். காலம் உன்னை கடந்து செல்வதற்குள் உனது வெற்றிக்கான இலக்கை அடைந்து கொள். நன்றியும் வணக்கமும் ஒருவருக்கொருவர் தினமும் பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.